உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் அதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கிற மதுபான கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வர்ற நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே யாரால் லைசென்ஸ் வந்து ரினியூல் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அந்த மதுக்கடைகள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிக விரைவில் நிறைவேற்ற போகுது அப்படிங்கும்போது ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ப்ரேயர் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய தேசத்தில் அதிகமாக வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ விசுவாசிகள் இருக்கிறாங்களோ இல்லையோ குடிகாரர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியாக குடித்து குடும்பத்தையும் கெடுத்து அவங்களையும் கெடுத்து அவங்களோட உடல்நலத்தையும் கெடுத்துட்டு இருக்கிற அந்த மக்கள் அனைவரும் வந்து வெகு விரைவில் ரசிக்கப்பட்டு குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை அடைஞ்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்றதுக்காக நம்மளுடைய குட்டீஸ் வந்து ப்ரேயர் பண்ண போகிறாங்க அவங்களோட இணைஞ்சி நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் முல்லேசு சுவாமி இந்த நாளிலும் இந்த குடியரசு தின நன்னாளிலே எங்களுடைய இந்திய தேசத்திலே கடந்த நாளிலே இந்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் மாநில மற்றும் எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள எல்லா மது கடைகளும் மூடப்படும்படியாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது அந்த உத்தரவிற்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து மது கடைகளும் மூடப்படவும் இந்திய தேசம் முழுவதிலும் பூ மது விளக்கு சட்டம் கொண்டு வரவும் எங்களை ஆளுகின்ற தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதை உடனடியாக செய்ய நீர் அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தருளும் இந்திய தேசம் முழுவதிலும் கிரியை செய்கிற மதுபானத்தை தூண்டுகிற மது பழக்கத்திற்கு அடிமைப்படுத்துகிற ஆவிகளை கட்டி நிர்மூலமாக்கி ஜபிக்கிறோம் குடி பழக்கத்திற்கு இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் இரட்சித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்